ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்சியூ ஹப். இன்னைக்கு நம்ம ஒன் பீஸோட எபிசோடு 4 பற்றி தமிழில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்ற மூணு கடல் கொள்ளையர்கள் அவங்க கிடச்ச புதையில பார்த்து சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்தில் ஒரு கப்பல் வந்துகிட்டு இருக்கு. வாங்க, அங்கே ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு, அதில் யார் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம பைரட்கள் சுயநினைவே இல்லாமல் மயங்கி கிடக்கிறோம். அங்கே வந்த பைரட்ஸ் வந்துட்டு இந்தாமா பொண்ணு எந்திரி அப்படிங்கிறாங்க. அதுக்கு பைரட்கள் இருந்துகிட்டு எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு, எனக்கு குடிக்கிற கொஞ்சம் தண்ணி கொடுங்க, நான் அதுக்கு பதிலாக என்கிட்ட பொக்கிஷத்தை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கா. அந்த மூணு கொள்ளையர்களும் அந்த சின்ன பொண்ணு இருக்க போட்டில் இறங்கி அந்த பெட்டிக்குள்ளே என்ன பொக்கிஷம் இருக்குன்னு திறந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு பாண்டா கரடர் பொம்மை வந்து நிற்கிது. இதை பார்த்தோன்னே மூணு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. பின்னாடி நம்ம பைரட்கள் இருந்துக்கிட்டு அவனுங்க வந்து கப்பலையே ஆட்டையை போட்டுக்கிட்டு நல்லா ஏமாந்திங்களா டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு மாசம் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. நம்மளை இப்படி ஏமாத்திடலன்னு சொல்லிட்டு அந்த மூன்று கொள்ளையர்களும் வருத்தப்பட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு புயல் மழை வந்துடுது, அவங்க வந்த கப்பல் உடஞ்சிருது. அப்போ அந்த குட்டி பொண்ணு பயங்கரமாக சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இந்த பக்கம் லூஃபி எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் மயக்கத்தில் கிடக்கான். நம்ம எப்போ அந்த இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு ஜோரோ கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு லூஃபி வந்துட்டு எனக்கு தெரியாதுங்கிறான். என்ன நீங்களாம் ஒரு கிங் ஆஃப் பைரட்ஸா, இது கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிறான். அப்போ லூஃபி இருந்துக்கிட்டு நீ தானே பைரட்டோட பவுண்டி ஹண்டர், உனக்கு எதுவும் வழி தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு என் ஊருக்கு போகிறக்கே வழி தெரியாது, நான் சின்ன வயசில் இருக்கப்போ ஒரு நாள் அப்படி தான் கடலில் தொலைஞ்சிட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ லூஃபி இருந்துட்டு நீ என்ன தொலைஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். ஜோரோ கடுப்பாய் கப்பலை ஓங்கி ஒரு மிதி மிதிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா லூஃபியோட தொப்பி காற்றுல அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சிருது. இது ஷாங்ஸோட தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்கிறான். ஜோரோ எப்படியோ தவி போய் அந்த லூஃபியோட தொப்பியை பிடிச்சிட்றான். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் கேப்டன் ஷாங்ஸை வந்து காட்டுறாங்க. அவனோட கடல் கொள்ளையர்கள் மற்றவங்களும் சேர்ந்து பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ லூஃபி வந்துட்டு ஷாங்ஸ் நான் ஒன்ன மாதிரி ஒரு கடல் கொள்ளையன் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஷாங்ஸ் சிரிக்கிறார் பயங்கரமாக, நீ அதெல்லாம் ஆக முடியாது அப்படிங்கிறான். கூட இருக்க கடற்கொள்ளையன் இருந்துக்கிட்டு நீ ரொம்ப சின்ன பையன், அதுக்கு நீ வளர்ந்தாதான் கடற்கொள்ளையன் ஆக முடியும் அப்படிங்கிறான். லூஃபி டென்ஷன் ஆகிற, யாரை பார்த்து சின்ன பையன் சொன்னா அப்படிங்கிறா. ஷாங்ஸ் இருந்துட்டு லூஃபிக்கு ஒரு ஜூஸை கொடுக்குறான். அது லூஃபி எடுத்து மடக் மடக்குன்னு குடிக்கிறான். அதை பார்த்ததும் சுற்றி இருக்க எல்லா கடற்கொள்ளையனும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பைரட்ஸ் என்ன ஜூஸ் குடிப்பாங்கன்னே உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேள்வி பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தன் அந்த பார் கதை வெட்டி உதச்சு கீழே தள்ளி விட்றான். நாங்களாம் மலைவாழ் கொள்ளக்காரங்க, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு இப்போ உடனே சரக்கு வேணுங்கிறான். அதுக்கு அந்த கடைக்கார பொண்ணு வந்துட்டு சரக்கு இப்போ ஸ்டாக் இல்லை, கடைசி அந்த சரக்கு இவங்க குடிச்சிட்டாங்க அப்படிங்கிறான். அதை பார்த்துட்டு அந்த கொள்ளக்கூட்ட தலைவன் செமையாக காண்டாகிறான். கேப்டன் ஷாங்ஸ் வந்துட்டு கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு சரக்கு பாட்டில் இருக்கு, இந்த பாட்டிலை யாருமே ஓப்பன் பண்ணல, இதை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறாரு. உடனே அந்த கூட்ட தலைவன் வந்துட்டு அந்த பாட்டிலை செமையாக உடச்சி தள்ளி கேப்டன் ஷாங்ஸ் மூஞ்சிலேருந்து சரக்கை ஊற்றிடுறான். பார்த்தோன்னே கேப்டன் ஷாங்ஸ் வந்துட்டு ஓ சாரி கீழே கொட்டிடுச்சா, அதை நானே க்ளீன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கீழே குனிடுறாரு. அப்போ அந்த கூட்ட தலைவன் வந்துட்டு அவன் கையில் இருக்க கத்தியை வச்சு மிச்சம் இருக்க பாட்டிலையும் வெட்டி கீழே தள்ளிட்டு இதையும் சேர்த்து க்ளீன் பண்ணு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அதை பார்த்தோன்னே லூஃபி செமையாக காண்டாயிடுறான். அந்த கூட்ட தலைவன் வெளியே போனதுக்கப்புறம் அங்கேருந்த பைரட்ஸ்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேப்டன் ஷாங்ஸும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே லூஃபி வந்துட்டு உங்களுக்கு ரோஷமே வரலையா, அவன் அவ்வளோ பேச்சு பேசுகிறான் நீங்கள் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். கேப்டன் ஷாங்ஸ் வந்துட்டு அவன்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை, அவன் அடிச்சா எனக்கு டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லூஃபி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு பக்கத்தில் ப்ளூ கலரில் இருக்க ஃப்ரூட் எடுத்து வெறித்தனமாக சாப்பிட ஆரம்பிக்கிறான். லூஃபி என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த ஃப்ரூட்ல நீ சாப்பிடக்கூடாது, உடனே நிப்பாட்டு, அது துப்புன்னு சொல்லி அவன் தலையில கவுத்தி துப்ப சொல்லிட்டு இருக்காரு கேப்டன் ஷாங்ஸ். அப்போ திடீர்னு லூஃபியோட கால் லப்பர் மாதிரி மாறி அவன் போய் தலையை தொடறான். லூஃபிக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. உடனே கேப்டன் ஷாங்ஸ் வந்துட்டு அட லூசு பையில நீ அந்த டெவில் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு உன்னால இனிமேல் கடலை நீந்தவே முடியாது அப்படிங்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த மலைவாழ் குளக்காரன் அந்த பார்ல உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ பைரட்ஸை பத்தி கேவலமாக பேசி கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. பைரட்ஸை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அந்த லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். இதை கேட்டுன்னு மலைவாழ் குளக்காரனு அங்கிருந்த கடையெல்லாம் அடிச்சு நடக்கிட்டு லூஃபியை கடத்திட்டு போயிடறானுங்க. கடையில் வேலை பார்க்குற பொண்ணு போய் மேயரை கூட்டிட்டு வரான். மேயர் இருந்துகிட்டு தயவு செஞ்சு இந்த குட்டி பையன் எதுவும் செஞ்சிடாதீங்க, அவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கூட்ட தலைவன் வந்துகிட்டு இவன் ரொம்ப வாய் பேசிட்டான், அதனால இவனை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு கேப்டன் ஷாங்ஸ் அவனோட கடற்கொள்ளையர்கள் டீமை கூட்டிட்டு வந்து பின்னாடி நிற்கிறார். இதை பார்த்துன்னு அந்த கூட்ட தலைவன் செமையாக டென்ஷன் ஆயிடறான். கேப்டன் ஷாங்ஸ் அப்படியே லூஃபி கிட்ட பேசிட்டு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ கொல்ல கூட்ட தலைவன் டீம்ல இருக்க ஒருத்தன் வந்துட்டு கேப்டன் ஷாங்ஸ் நெத்தியிலே துப்பாக்கி வைக்கிறான். கேப்டன் ஷாங்ஸ் இருந்துட்டு உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தால் இப்பவே ஓடிடு தம்பி, கையில் துப்பாக்கி வச்சுட்டு சும்மா யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, உடனே பட்டுன்னு போட்டணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொன்ன உடனே கேப்டன் டீமில் இருந்த ஒரு குண்டை இருந்துகிட்டு அவர் நெத்தியில் துப்பாக்கி வச்சோன்னா பட்டுன்னு போட்டு தள்ளிடுறான். அதை பார்த்துட்டு இருந்த லூஃபி பயங்கரமாக ஷாக் ஆகிறான். கேப்டன் ஷாங்ஸ் வந்துட்டு நீ என் மேலே சரக்கு ஊற்றுன, கீழே கிடந்த பாட்டில்கள்லாம் எடுக்க சொன்னால் அதை நான் பொறுத்துக்கிட்டேன், ஆனால் என் ஃப்ரெண்டை நீ அடிக்கணும்னு நினச்சா நான் அவனை சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிறாரு. லூஃபி அதை கேட்ட உடனே கண் கலங்கி நிற்கிறான். உடனே அந்த கொள்ள கூட்டு தலைவன் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீங்களாம் டம்மி பீஸுங்கடான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டத்தில் இருக்க எல்லாத்துக்கும் அவங்கள போய் கொண்டுட்டு வாங்கன்னு ஆர்டர் போடுறான். கேப்டன் ஷாங்ஸ் டீம்லேருந்து ஒருத்தர் முன்னாடி வந்துட்டு நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே அடி அடிச்சு அங்கே ஓடி வந்து எல்லாத்தையுமே மட்டையாக்கிறான். இதை பார்த்தோன்னே கூட்டத்தலைவன் செமையாக ஷாக் ஆகிறான். ஸ்மோக் பாமை கீழே தூக்கி போட்டு திரும்பவும் லூஃபி அந்த இடத்துலேருந்து கடத்திட்டு போயிடுறான். நம்மகிட்ட இருந்து திரும்பவும் அவன் தப்பிச்சு போயிட்டான், அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேப்டன் ஷாங்ஸ் ஓடுறாரு. ஒரு சின்ன போட்டில் அந்த கூட்டத்தலைவன் லூஃபியை கடத்திட்டு வந்திருக்கான். கடத்திட்டு வந்ததுக்கப்புறம் அவனை தூக்கி நீ சாவிடான்னு சொல்லிட்டு தூக்கி தண்ணியில் எறிகிறான். லூஃபி நீச்சல் அடிக்க தெரியாமல் தண்ணியில் அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்து அந்த கூட்டத்தலைவன் பயங்கரமாக ரசிக்கிறான். இப்போ திடீர்னு பார்த்தா அவன் கப்பலுக்கு பின்னாடி ஒரு பெரிய மிருகம் வந்து நிற்கிது. அவனை கப்பல்
கப்பலோட அலேக்கா முழுங்கிட்டு போயிருது. அந்த மிருகம் லூஃபியையும் பாத்துருது. லூஃபியை திங்கிறதுக்காக பயங்கர வேகமா வந்துட்டு இருக்க, அப்ப கேப்டன் ஷாங்ஸ் நடுவில் வந்து அந்த மிருகத்தை தடுத்துறாரு. தடுத்துட்டு நீங்க இருந்து ஓடி போயிரு ஒழுங்கா அப்படின்னு சொல்றாரு. அந்த மிருகம் பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுது. அங்க நடந்த சண்டேல கேப்டன் ஷாங்ஸுக்கு ஒரு கை போயிருது. அதை பார்த்தோன்னே லூஃபி நம்மளை காப்பாற்ற வந்தவருக்கு ஒரு கை போயிருச்சுன்னு பயங்கரமா கத்தி எழுதுறான். கேப்டன் ஷாங்ஸ் வந்து அழுகாத எனக்கு இன்னொரு கை இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. லூஃபியை கரையில கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் கேப்டன் ஷாங்ஸ் அவனோட டீம் மெம்பர்ஸ் இந்த வில்லேஜை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. லூஃபி இருந்துகிட்டு ஒரு நாள் ஒன் பீஸ் ட்ரெஷரை நான் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிப்பேன், அது மட்டும் இல்லை உங்க டீம் ஆளுகளோட நான் பயங்கரமான ஆளுகளை என்னோட டீம்ல நான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. அப்படியா சரி, அப்போ அந்த தொப்பியை வச்சுக்க, அந்த தொப்பி எனக்கு ரொம்பவே முக்கியமானது, நீ ஒரு நாள் கடற்குள்ளனாய் ஒன் பீஸ் ட்ரெஷரை தேடி வரும்போது எனக்கு அந்த தொப்பியை திருப்பி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு கேப்டன் ஷாங்ஸ் அந்த வில்லேஜ் விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. லூஃபியை திடீர்னு காட்டுறாங்க, அந்த தொப்பி எனக்கு திரும்ப எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜோரோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பயங்கரமாக பசிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு இருக்கான். மேலே பார்த்தா ஒரு பறவை பறந்து போயிட்டு இருக்கு. உடனே லூஃபி கம் கம் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை பிடிக்கிறக்காக மேலே பறந்துட்டு இருக்கான். இவன் போய் அந்த பறவையை பிடிப்பான்னு பார்த்தா கடைசியில் அந்த பறவை இவனை பிடிச்சிட்டு ஒரு ஐலாண்டுக்கு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஜோரோ கீழே இருந்து பயங்கர ஸ்பீடில் படகை ஓட்டிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கான் அந்த மூணு கடல் கொள்ளையர்களும், ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கத்துறாங்க. ஜோரோ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, முடிஞ்சால் நீங்களே கப்பலில் ஏறி வந்துருங்க அப்படிங்கிறான். மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் அந்த கப்பல் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஜோரோ மிரட்டுறானுங்க. இதை பார்த்தோன்னா ஜோரோ செமையாக டென்ஷன் ஆகி அடி அடி நடிச்சு அவங்க மூணு பேர்த்தே பிளந்து கட்டிடுறான். ஏன்டா போனால் போதும்னு லிஃப்ட் கொடுத்தா என்னையே அடிக்க பிளான் பண்ணுவீங்களா, ஒழுங்கு அந்த கப்பலை ஸ்பீடாக ஓட்டுங்கடான்னு ஜோரோ சொல்கிறோம். அந்த மூணு கடற்கொள்ளையர்களும் பாகிக்கு மட்டும் நம்ம கப்பலையும் புதையிலையும் தொலைச்ச விஷயம் தெரிஞ்சு நம்மளை அவர் கொண்டே போட்டுருவார் அப்படிங்கிற. யார் அந்த பாகின்னு ஜோரோ கேட்குறான். அவங்களுக்கு பாகி தெரியாது, அவன் ரொம்ப கொடூரமானவன், அவனை டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்கான், அவனை யாராலையுமே கொல்ல முடியாதுன்னு கடற்கொள்ளையை சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பைரட்கள் நான் தேடி வந்து கிடச்சிச்சுன்னு சொல்லி குடூரன் ஓடிட்டு இருக்கா. பின்னாடி பார்த்தா நிறைய கடற்கொள்ளையர்கள் அவளை துரத்தி ஓடி இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நமக்கு பாகி த கிளவுனுங்கிறவனோட மூஞ்சை காட்டுறாங்க. அந்த ஐலாண்டில் இருக்க ஒருத்தன் பாகி மேலே பாருங்க அங்கே ஒரு பறவை பறந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற, பாகி உடனே அதை சுட்டு தள்ளுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறான். உடனே மேலே பறந்துட்டு அந்த பறவையை கன்னை வச்சு சுடுறாங்க. மேலே இருந்து லூஃபி அலறிக்கிட்ட கீழே விழுகிறான். என்னது அது கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹைட்லேருந்து கீழே விழுந்த லூஃபி திடீர்னு எந்திரிச்சுன்னு நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிற, அவனை பார்த்த பைரட்கள் பயங்கரமாக ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கா. அதோட லூஃபி எபிசோடு 4 வந்து முடியுது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.